போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆதார் சேவா கேந்திராவில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இனிமே இல்லை. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே நீங்கள் வந்துருங்க. அந்த லிங்க் தான் askuday.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த லிங்க். இதில் முதல்ல உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி இந்த கேப்சாவையும் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போது என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுத்துட்றேன். எனக்கு இப்போது ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஓடிபி மொபைலுக்கு ரிசீவும் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓடிபியை சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் மேலே வருது. நியூ என்ரோல்மெண்ட்னு ஒன்று வருது, அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லி இன்னொன்று வருது. ஸோ நான் இப்போ நான் அப்டேட் தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து அப்டேட் ஆதாரை கொடுக்குறேன். எனக்கு அப்டேட் ஆதார் கொடுத்தவொடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் இருக்க மாதிரி உங்களுடைய நேமை என்டர் பண்ண சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நீங்கள் என்னென்ன மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பயோமெட்ரிக். பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் வந்து உங்களுடைய ஐரிஸ், ஃபோட்டோகிராஃப் எல்லாமே இதில் மாற்ற முடியும். ஸோ நீங்கள் என்ன மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய நேம் அண்ட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஆதார் நம்பர் நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் என்ன மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்னுடைய ஃபோட்டோவையும் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொசீட் டு செக் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நீங்கள் புதுசாக என்டர் பண்ணக்கூடிய நேம், அதாவது அப்டேட் பண்ண வேண்டிய நேமையும் அப்டேட் பண்ண வேண்டிய டேட் ஆஃப் பர்த்தையும் இங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ வேறு ஏதாச்சும் டேட் ஆஃப் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா புது அட்ரஸ் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய அப்டேட்டட் டேட் ஆஃப் நேம் டேட் ஆஃப் பர்த்லாம் என்டர் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வருது. ஸோ இதில் வந்து செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேங்க்யூ அப்படிங்கிற ஸ்க்ரீன் வந்துருது. ஸோ இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஐடின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புக் அப்பாயின்மெண்ட் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் கொண்டு போய் அவங்க அந்த ஆதார் சென்டரில் வைக்கணும். ஸோ அதுக்காக இந்த புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் என்னுடைய ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கிற எல்லா டேட்டில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 3 மணிக்கு நான் சூஸ் பண்ணுறேன். சப்மிட்டும் கொடுத்துட்றேன். மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குறாங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். இதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ரிசிப்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ரிசிப்ட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எந்த டைமுக்கு புக் பண்ணிடுறீங்களோ அந்த டைமுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போயிருங்க. அந்த டைமுக்கு நீங்கள் போனவுடனே உங்களுக்கு வெறும் 5 மினிட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிளாக வந்து உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வந்துடலாம். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனல் நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.